தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல். ஆயிடை அன்னமன்னாள் அமுது உகுத்தனை செய்ய வாயிடை மழலை இன்சொல் கிளியின் குழறி மாழ்கி நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்ன சேயரி குவளை முத்தம் சிந்துபு சீறிப்போனாள் மாயம் செய்து சீதையை கவர்ந்து வா என்றான் ராவணன். மாரீச்சன் அஞ்சி துடித்தான். கம்பன் சொன்னான், மீன்கள் இருக்கும் குளத்தில் நஞ்சை கலந்தால் அந்த மீன்கள் துடித்து போவது போல் இருந்தது இவன் பரதவிப்பு. சீதை இருந்த பூஞ்சோலைக்கு வந்தான். ஒரு அழகிய பொன்மானாக சீதைக்கு காட்சியளித்தான். சீதை நம் மானை கண்டதும் அதன் மீது ஆசை கொண்டாள். ராமனிடம் ஓடிப்போய் சொன்னாள், ஆணிப்பொன் மானை கண்டேன். மாணிக்கக் கற்களால் இழைக்கப்பட்ட காதும் கால்களும் வாலையும் உடையது என்று. எம்மான் இது, போய் பார்ப்போம் என்றான் ராமன். மாயமான் இது என்றான் இலக்குவன். பொன்மான் இயற்கையில் படைக்கப்படவில்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை என்றான் இலக்குவன். இல்லாதன இல்லை இளங்குமரா என்றான் ராமன். பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இயற்கையில் உள்ளன, எத்தனை எத்தனை என்று கற்று தேர்ந்தவர்களும் அறிய மாட்டார்கள். தங்க அன்னங்கள் ஏழு உள்ளன, உனக்கு இது தெரியுமா என்று இவர்களுக்கிடையே ஒரு சர்ச்சை நடந்தது. சீதை சிணுங்கினாள். காலதாமதமாகினால் அந்த மான் ஓடிப்போய் மறைந்துவிடும், விரைந்து செல்வோம் என்றாள். மூவரும் சென்று அந்த மானை பார்த்தார்கள். மானை கண்டதும் அதன் அழகை கண்டதும் வியந்து போனான் ராமன். இலக்குவனுக்கு சுட்டிக்காட்டினான். அவனை அவன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக அவனிடம் சொன்னான், இந்த மானை பார் தம்பி, முத்து போன்ற பல்வரிசை, மின்னல் போன்ற நா, ஆணிப்பொன் மேனி, அதில் வெள்ளியில் விளங்கும் புள்ளி, இதற்கு உவமையே இல்லை, இது மாயமான் என்றான் இலக்குவன். ராமன் சொன்னான், மாயமானாக இருக்கட்டுமே, நான் இதை பின்தொடர்ந்து போவேன். மாயமானாக இருந்தால் கொன்றுவிட்டு வருவேன், பொன்மானாக இருந்தால் சீதைக்கு பரிசாக கொண்டு தருவேன். இலக்குவன் சொன்னான், வேண்டாம் அண்ணா, பின் நின்றார் யார் என்று தெரியாமல், என்ன மாயை என்று அறியாமல் போகாதே என்றார். நீ என்ன சொல்ல வருகிறாய்? இது அரக்கர் மாயை என்றுதானே சொல்ல வருகிறாய்? இது அரக்கனாக இருந்தால் அவனை கொன்று விடுவேன். தண்டகவன முனிவர்களுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்பு கிடைத்தது என்று கருதுவோம் என்றான் ராமன். இலக்குவன் சொன்னான், அண்ணா, நான் போகின்றேன், நீ இங்கே இரு, நான் போய் இது எவ்வளவு வலிமை வாய்ந்த அரக்கனாக இருந்தாலும் அவனை கொன்று விடுவேன், மானாக இருந்தால் சீதைக்கு கொண்டு வருவேன். சீதை இதை பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று ஊடல் கொண்டாள். ஆயிடை அன்னமன்னாள் அன்னப்பறவையைப் போன்ற சீதை. அமுது உகுத்தனை செய்ய, அமுதம் போன்ற சொற்களை வாயிலிருந்து பொழிந்தாள். அவள் எப்படி பேசினாளாம்? வாயிடை மழலை இன்சொல், குழந்தைகளின் மழலை சொல் இனிமையாக இருக்கும், அதைப்போல் பேசினாள். அவள் அதை எப்படி சொன்னாளாம்? கிளியின் குழறி மாழ்கி, கிளிப்பிள்ளையைப் போல் திக்கி ததும்பி பேசினாள், மாழ்கினாள், துயரம் கொண்டு மயக்கமுற்றாள். நாயக நீயே பற்றி நல்கலை போலும், நாயகா என் ராமா, நீ இதை எனக்கு கொண்டு தரமாட்டாயா என்றாள். இந்த நாயக நீயே பற்றி நல்கலை போலும் என்ற சொற்களிலும் அதை சொன்ன விதத்திலும் சீதை என்ற மனைவியை காண்கிறோம், சீதை என்ற குழந்தையை காண்கிறோம், சீதை என்ற காதலியை காண்கிறோம். ராமன் கையால், கணவன் கையால் பரிசு பெற வேண்டும் என்று மனைவி விரும்பினாள். இலக்குவன் மறுத்து கூறிய பொழுது குழந்தை கிளிப்பிள்ளை போல் குழறினாள். அன்பின் ஆதரவு கிடைக்கவில்லையே என்று காதலி மாழ்கினாள். ஆனால் இந்த பாடலை கம்பன் எப்படி நிறைவு செய்தான் பாருங்கள். நாயக
நீயே பற்றி நல்களை போலும் என்ன, சேயரி குவளை முத்தம் சிந்துபு சீறிப்போனாள். சேயரி கண்களிலிருந்து முத்துக்களைப் போல் கண்ணீரை சிந்திக்கொண்டு சீறிப்போனாள், வெகுண்டு போனாள். இங்கேதான் கம்பன் வென்றான். ஒரு பெண்ணின் மனதை புரிந்து வைத்த கவிஞன் வென்றான். பெண்கள், நாங்கள் மனதில் கோபம் வந்தால் கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம். எப்படி சொன்னால் பயன் தரும் என்று அறிந்து பேசுவோம். கொஞ்சி, கொஞ்சம் குழறி, கொஞ்சம் மாழ்கி, அழுது மயங்கி உள்ளே இருக்கும் கருத்தை உணர்த்தி விடுவோம். இதைத்தான் சீதை இங்கே செய்தாள். அவள் உள்ள கருத்தை உணர்ந்தான் ராமன். ஒன்றும் பேசவில்லை. விரைந்து போனான், மானை பின்தொடர்ந்து போனான். சில நாட்களுக்கு பிறகு, நீ மாயமானை தேடிப்போனது தவறு என்று ஜடாயு சொல்வார். நான் நினைப்பதுண்டு, சீதை எப்படி வாழ வேண்டியவள்? அரண்மனையில் பட்டத்தரசியாக வாழ வேண்டியவள் எப்படி வாழ்ந்து வந்தாள்? ஒரு துறவியின் மனைவியாக காட்டில் வாழ்ந்து வந்தாள். ஓரிரண்டு நாட்கள் அல்ல, 14 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தாள். பொன் பட்டாடையும் விலைமதிப்பற்ற அணிகலன்களையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வந்தாள். இத்தனை ஆண்டுகளில் ராமனிடம் எனக்கு இது வேண்டும் என்று அவள் கேட்டதே இல்லை. இப்பொழுது இந்த மாயமானோடு விளையாட வேண்டும் என்று விரும்பினாள். அது குற்றமா? ராமன் வசித்து வந்த இத்தனை ஆண்டு காலமும் அவள் நிலையைக் கண்டு வருந்தியிருப்பான். காகாசுரன் கொத்திய பொழுதும், விராதனிடம் இவள் அகப்பட்ட பொழுதும் இவளுக்கு இந்த நிலை வந்தது என்று வருந்தியிருப்பான். எப்படி இருக்க வேண்டியவள் இப்படி அவதிப்படுகிறாளே என்று கருதியிருப்பான். இவள் கேட்ட ஒரே ஒரு பொருளை கொண்டு தரவில்லை என்றால் நானும் ஒரு கணவனா என்று சிந்தித்து ராமன் போனது குற்றமா? இது ஒன்றும் குற்றமல்ல. இலக்குவன் இது மாயமான் மாயமான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அதை ராமன் பொருட்படுத்தவில்லை, அதுதான் குற்றம். இலக்குவனை அனுப்பியிருந்தால், மானை பின்தொடர்ந்து இலக்குவன் போயிருந்தால் கதையின் திசை மாறியிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் சீதை சொன்னாள், நீ இதை எனக்கு பிடித்து தர வேண்டும் என்று. ஊழ் சீதையின் சொற்களினூடாக வேலை செய்தது. இதன் விளைவுகளை நாளை பார்ப்போம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். ஆயிடை அன்னமன்னாள் அமுது உகுத்தனை செய்ய, வாயிடை மழலை இன்சொல் கிளியின் குழறி மாழ்கி, நாயக நீயே பற்றி நல்களை போலும் என்ன, சேயரி குவளை முத்தம் சிந்துபு சீறிப்போனாள். பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.